شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய தொடர் நிகழ்ச்சிகளை நாம் மீண்டும் சந்திக்கிறோம். இந்த ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு தொடர்பாகவும் ரமலானுடைய சிறப்புகள் பல விஷயங்களை பேசி வந்தோம். அதில் கடந்த சில நாட்களாக இந்த பிறை சம்பந்தமான விஷயங்களை பற்றி பார்த்து வர்றோம். அப்போ இந்த பிறையுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரவர் பகுதிகளில் நாம் கண்ணால் பார்த்து பிறையை பார்த்து தான் நோன்பையும் பெருநாளையும் முடிவு செய்ய வேண்டும். அதுதான் ரசூல்லாவுடைய வழிமுறை, அப்படிதான் சகாபாக்கள் தாபியீன்கள் என்று எல்லாரும் இந்த உலகத்தில் இவ்வளவு காலமும் இப்படித்தான் நடைமுறை இருந்துச்சு. இன்றைக்கு வந்து சில அதிமேதாவிகள் தான் இந்த மாதிரி கூறுகட்டத்தனமும் ஒன்று கணக்க ஒன்று விளங்கி தானும் கெட்டு மக்களை வழிகெடுக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம ஆதாரங்களோடு குரானதி சாதனங்களோடு பார்த்துக்கிட்டு வர்றோம். இப்போ அந்த வகையில் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை மேலும் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னும் வலுவான ஆதாரங்களை பார்ப்போம். அப்போ அபுதாவுதில் இப்போ நம்ம சொல்ல போகிற செய்தி, அபுதாவுது என்கிற நூலில் 1992 2339 இந்த நம்பர்ல இருக்குது. ஒரு சில பதிப்புகளில் நம்பர்கள் முன்ன பின்னர் வரலாம். ஆனால் அமதாவதில் வரக்கூடிய செய்தி அரணி மூலத்தோடு எடுத்து போட்டிருக்கோம், பார்த்துக்கிறோம். அப்போ இந்த செய்தியில் என்ன சொல்லப்படுதுன்னா, ரசூல்லா வந்து அவங்களுக்கு பெற தெரியல, அதனால அந்த 29வது பெற தெரியாத அந்த பெற தெரியாததுனால 30ஆக பூர்த்தி செஞ்சுட்டு 30ஆக நோன்பு வச்சபடியா ஃபஜர் துலகையை முடிச்சுட்டு சுபவுடைய நேரத்தில் ரசூல்லா இருக்கிறாங்க. அப்போ ஒரு கிராமவாசி கூட்டம், மதினாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிராமவாசி கூட்டம் வந்து ரசூல்லாட்ட வந்து நாங்கள் நேற்று பெற பார்த்துட்டோம் அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டோட ரசூல்லாண்டவர் உடனே மக்களுக்கு கட்டளை இருந்தாங்க, நோன்பை விட்டுட்டு பெருநாள் தொழுக திடலுக்கு விரைவு கேட்டு இப்போ மக்கள் எல்லாருக்கும் கட்டளை இட்டாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு கதீசை வந்து ஒரு சில நாட்கள் முன்னாடி பார்த்தோம், ஒரு வாகன கூட்டம்னு சொல்லி அந்த கதீசை பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி பேசுனது பாருங்க, அதில் வந்து ரசூல்லா வந்து பகலுடைய கடைசி நேரத்தில் இருக்கும்போது ஒரு வாகன கூட்டத்தார் வந்து சொல்லுவாங்க, அப்போ அந்த பிறையை வந்து ரசூல்லா தனக்கு உரியதாக கட்டுப்படுத்தக்கூடியதாக எடுத்துக்கிறல. அப்போ என்ன பண்ணாங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்திட்ட திருப்பி செல்லுங்க, உங்கள் கூட்டத்துக்கு போயிருங்க, நீங்கவே பிறநாளை தொழுங்க அப்படின்னு ரசூல்லா அந்த கூட்டத்துக்கு தான் கட்டளை இட்டாங்க. ஆனால் இந்த கிராமவாசிகள் வந்து நாங்கள் பெற வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஃபஜருடைய நேரத்திலே வர்றாங்க. வந்த உடனே ரசூல்லா இப்போ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, உடனே எல்லாருக்கும் கட்டளை இடுறாங்க, மக்கள் எல்லாருக்கும் உடனே நோம்ப விட்டுட்டு வாங்க உடனே நம்ம வந்து திடலுக்கு போவோம் பிறநாளை தொழுவோம்ட்டாங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம எப்படி பொருத்தி பார்க்கறது, வாகன கூட்டம் வந்து சொல்லும் போது அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறத சொல்லலாம், இப்போ கிராமவாசி கூட்டம் வந்து சொல்லும் போது அதை எப்படி உடனே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமவாசிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க வாகனத்துலலாம் பயணிச்சுனா வரல. இந்த கிராமவாசிகளை பற்றி இந்த அரபியில் எப்படி வருதுன்னா அகராபிகள் அப்படின்னு வரும். இந்த அகராபுனா என்னென்ன கேட்டீங்கனாலே இங்கிலீஷில் சொன்னால் காம்பவுண்டுன்னு அர்த்தம், சுற்றி இருக்கக்கூடியவர்கள். உதாரணத்துக்கு திருக்குறானுடைய 7வது சூரா, அந்த சூராவுடைய பேரே வந்து அகராப் அல் அகராஃப்னு, அந்த சூராவுக்கு பேரே என்ன அல் அகராஃபு. அப்போ அந்த அகராபு சூராவுடைய அந்த பெயர் எதற்கு வைக்கப்பட்டுச்சு, அந்த அகராபுன்னு சொன்னாலே தடுப்பு சுவர், அதாவது நரகத்தை சுற்றி ஒரு சுவர் இருக்கும், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு தடுப்பு சுவர் இருக்குது. நன்மை தீமைய சரிசமமாக அளவில் செஞ்சவங்க நரகத்துக்கும் போக முடியாமல் சொர்க்கத்துக்கும் போக முடியாமல் அந்த சிவத்துல அந்த சோரில் அந்த காம்பு நரகத்துடைய காம்பவுண்ட்ல இருப்பாங்க. அப்ப நரகவாசிகள் பார்க்கும் போது பயந்து நடுக்குவாங்க, சொர்க்கவாசிகளை பார்க்கும்போது உள்ள போயிட்டு ஆதரவு போடுவாங்க. இப்படி எல்லாம் அந்த சூறாவளிய படிச்சுன்னா விளங்கும். அப்ப எதுக்கு சொல்ல வர்றோம்னா, அந்த அகராபுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் காம்பவுண்ட் சுத்தி இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த கிராமவாசிகளை பற்றி சொல்லும் போது அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது, அகராபிகள்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. அப்ப இந்த அகராபிகள்னு சொன்னா மதினா வந்து ஒரு மெயின் சிட்டினா அதை சுற்றி வாழக்கூடியவர்கள், அவங்களுக்கு முக்கியமான நல்லது கிட்டது எல்லாத்துக்கும் அந்த மதினா தான் நமக்கு சார்ந்து இருப்பாங்க. நம்ம புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, இப்ப நம்ம ஊர் இருக்குது தேவகோட்டை. இப்ப தேவகோட்டை வந்து ஒரு மெயின் சிட்டின்னு நம்ம சொல்ல மாட்டோம், அது ஒரு டவுன் மாதிரி தான் வச்சிருப்போம். எது ஒன்றா இருந்தாலும் நம்ம ஒரு முக்கியமா ஒரு சிட்டிக்கு போனோம்னா என்ன பண்றோம், நாம வந்து இங்க காரக்குடிக்கு போறோம்ல, காரக்குடியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மெயினான ஒரு சிட்டி. அதை சுற்றி இருக்கக்கூடிய இப்போ இந்த ஆறாவயல், புதுவயல், இந்த தேவகோட்டை, இதெல்லாம் திருப்பத்தூர், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமாக ஒரு இடத்துக்கு சேரணும்னா காரக்குடிக்கு வந்து சேருது இல்லை,
இந்த காரக்குடிய சுற்றி இருக்கக்கூடிய இது மாதிரியான அந்த காரக்குடியை சார்ந்து நம்ம இருப்போம். ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, காலேஜ், ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, எல்லா ஒரு விஷயங்களுக்காக ஒரு பெரிய ஷாப்பிங் மாலு, ஒரு நல்லது கிட்டது, ஒரு துணிமணி எடுக்க, ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போக, இந்த மாதிரி எதா இருந்தாலும் நாம வந்து மெயினா போய் ஒரு ஒரு இடத்துக்கு போறோம், சிட்டிக்கு போறோம்ல, நம்ம வந்து அதை சுற்றி இருக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி இந்த கிராமவாசியில அகராமிகள்னு சொன்னா இவங்க மதினாதான் அவங்களுக்கு மெயின் சிட்டி. இந்த மெயின் சிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல அவங்க இருப்பாங்க, அந்த மதினாவை சுற்றி வாழக்கூடிய சிறு சிறு கூட்டத்தார்கள். இவங்க எல்லாத்துக்கும் மதினாவுக்கு தான் ஒரு வியாபாரம், நல்லது கெட்டது, ஒரு கடைக்கு போகணும், இது மாதிரி ஒரு விஷயம்னா அவங்க மதினாவுக்கு தான், அவங்க தான் அவங்களுக்குள்ள நகரம். அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் அவங்க பெரிய பார்த்துட்டதுனால ரசூலுல்லாஹி ஏத்துக்கிறீங்க, அது வந்து மதினாவை சுற்றி தான் இருக்குது. அப்ப அவங்க அதுதான் வந்து அவங்க எல்லையா வகுத்துக்கிட்டு இப்ப அங்க பெற தெரியுங்கிறதுனால அதை வந்து ரசூலுல்லாஹி என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அந்த எல்லையா ஏற்றுக்கிட்டு உடனே வந்து மக்கள்லாம் இது நோபை விட்டு விட்டு பாக்க தடலுக்கு போட்டு கூப்பிட்டாங்க. இந்த இடத்துல இன்னொரு சித்திச்சாலும் விளங்கும், இவங்க வந்து எதுக்கு வந்து மதினா பெரிய பார்த்துட்டு மதினாவுக்கு வந்தாங்க, அந்த வாகன கூட்டம் வந்தது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து சேர்றாங்க. இந்த கிராமவாசிகள் இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு பெருநா தொழிலே மதினா, மதினா தான் சிட்டி. ஜிம்மாவுக்கும் இவங்க என்ன பண்ண முடியும், ஜிம்மாவும் அந்த கிராமத்துல தொழ முடியாது, அவங்க ஜிம்மாவுக்கும் இங்க மசீது வைப்பீங்கன்னா வருவாங்க. பெருநாள் மாதிரி எல்லா ஒரு விதமான ஒரு கூட்டமா ஒரு இடத்துல ஒன்று கூடவா இருந்தா மதினா தான் அவங்களுக்குள்ள சிட்டி. அவங்க பெரைய பார்த்துக்கிட்டு இந்த வழக்கம் போல பெருநா தொழுகு மதினால பெருநா தொழுகு நடக்கும், நம்ம பெருநா தொழுகி போகும்போது அவங்க புறப்பட்டு வந்தது. அப்படி வந்து பாக்குறாங்க, எல்லாம் நோம்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாக்கதான் இது பெரைய பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்ப பெற பார்த்துட்டீங்கன்னா அப்ப ஓகே. அப்ப இந்த மாதிரி அப்ப இந்த ஒரு பகுதிக்கு பிறைய பாக்குறதுங்கிறது அப்படி இது இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி ஒரு பகுதியை சுற்றி வாழ்றாங்க, அந்த பகுதியை அவங்க எல்லையை வகுத்துக்கிட்டாங்க, அந்த எல்லைக்குட்பட்டு பெற தெரியுது, இதை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த கிராமவாசி கணிசில இந்த சட்டத்தை நம்ம தெளிவா பார்க்க முடியுது. இதே ஒரு கூட்ட வாகனத்திலிருந்து புறப்பட்டு பகலுடைய கடைசி நேரத்துக்கு வந்து சேருது, அப்படி ஒரு தாமதமா வந்து சேர்ற அளவுக்கு நெடுந்தூரத்துல ஒரு ஊர் இருக்குது, அங்க ஒரு பெற பார்த்து சொன்னா அந்த பெற நம்மள கட்டுப்படுத்தாது, அந்த பெறைக்கு மதினாவுக்கும் சம்பந்தம் இல்ல, நீங்க உங்க கூட்டத்துக்கு போய் நீங்க தொழுதுக்குறீங்கட்டு அவங்கள போக சொல்லிட்டாங்க. இந்த அகராதிகளை சுற்றி வாழக்கூடிய இவங்க பார்த்த பிறகு ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்கிறத வச்சு இப்படி பேலன்ஸா நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல இதே மாதிரி இந்த சூப்பர் முஸ்லீம்கள் மாதிரி கம்ப்யூட்டர்ல அடிச்சு கால்குலேட்டர்ல போட்ட பாத்துக்கிட்டாங்க, இல்ல எங்க பெறைய பார்த்தாலும் ஏத்துக்கிறோம் சொல்லிட்டு அந்த மாதிரி முடிவுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பகுதிக்கு ஏற்ப பிறையை பார்த்து அந்த பகுதியில பிறைய தெரிஞ்சா அந்த மக்கள் முடிவு செஞ்சு அவங்க முடிவெடுக்கிறதா பெருனா அவங்க முடிவெடுக்கிறதா நோம்பு. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்பதற்கு இந்த செய்தியும் வலுவான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. எவ்வளவோ கேள்விகளை கேட்டாச்சு, எம்பிட்டு கேள்வியை கேட்டாலும் அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிற மாதிரி இந்த சூப்பர் முஸ்லீம்களும் சரி, இந்த பிறையை எங்க பார்த்தாலும் பிறைய பார்த்தா ஏத்துக்கிறான்னு சொல்லக்கூடியவர்களும் சரி, வாயே திறப்பதில்லை, இதை எதுக்கு பதில் சொல்றது கிடையாது. மக்கள் சிந்திச்சு கொள்ளுங்கள், மக்கள் விளக்கி கொள்ளுங்கள், இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. பிறைய பார்த்து நோம்பு பிடிக்கிறது, பிறைய பார்த்து நோம்பு விடுறதுதான் ரசூலுல்லாஹ் காட்டியிருந்த வழிமுறை. இதன்படி செயல்பட்டால் தான் வறுமையில் வெற்றி பெற முடியும். இன்ஷா அல்லாஹ் கூடுதலான இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول من